செம சென்டிமெண்ட், ரொம்ப சென்டிமெண்ட், அழகாக இருக்குது. நல்லா சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டோரி செம்மையாக இருக்குது, ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குது, நல்லா இருக்குது. கடலூரில் நடந்த உண்மையிலே நடந்த கதை அது, உண்மையிலே இது வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கணும். உண்மையை சொல்லியிருக்காங்கண்ணா, ஆனால் உண்மையை சொல்லியிருக்காங்கண்ணா. தயவுசெய்து போய் பாருங்கண்ணா. ஜோதி படம் பார்த்தேன், உண்மையிலுமே நல்லா இருக்குது. ஒரு குழந்தைகள் இப்போ கடத்துறதை பற்றியும் அதை பற்றி ஒரு அவேர்னஸாக பண்ணிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக இப்போ நிறைய குழந்தைகள் வந்து கடத்துறாங்கல்ல, எப்படி நம்ம பெற்றோர்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும், அதை பற்றியும் இருக்குது. எல்லோரும் படம் வந்து பாருங்கள். ஆனால் உண்மையிலுமே போர்லாம் அடிக்கலண்ணே. லாஸ்ட் வரைக்கும் நம்ம சஸ்பென்ஸ் வந்து யார் யார் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு, போர்லாம் அடிக்கலை. மியூசிக் நல்லாயிருக்கு, ஆக்டிங்ஸ்லாம் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. முக்கியமாக குமரவேலுடைய வடிவேலாண்ணா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, வெற்றியான நல்லா பண்ணியிருக்காரு. ஆ, நல்லா இருந்துச்சு. எங்கள் ஜோதி கேரக்டர் தான் பிடிச்சிருந்துச்சு, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து ஒரு சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கோம், ஒரு குழந்தை மிஸ்ஸிங்லேருந்து போவோம். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் எமோஷ்னல், செம்ம வேறு லெவலாக இருக்கும் எமோஷ்னலு. உண்மையான அந்த குழந்தை இல்லாதவங்க இருக்கிற அந்த வலி இருக்குல்ல, அது இதில் கரெக்டாக காட்டியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக செம்ம எமோஷ்னலு. ஒரு சின்ன சீனு கூட ஒரு நம்ம முகம் சொலிக்கிற மாதிரி இருக்காது. குடும்பத்தோட ஃபேமிலியை சரி, ஒரு பாட்டி தாத்தா யாராக இருந்தாலும் கூப்பிட்டு வந்து நல்லபடியாக பார்த்துட்டு போகலாம். சூப்பர் படம், குடும்பத்தோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டாலும் அதான் குடும்பத்தோட ஜாலியாக பார்க்கலாம். செகண்ட் வந்து குழந்தை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே, அவங்களோட வழியை எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அடாப்ட் பண்ணி ஒரு குழந்தைய இது செஞ்சாங்கன்னா எப்படி வளர்ப்பாங்கன்னு அதோ ஒரு இதாக சொல்லியிருக்காங்க எமோஷ்னலாக. அப்புறம் வந்து இந்த குழந்தைங்கள் கடத்தலாம் இருக்குல்ல, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைய கடத்திட்டு கொண்டு போகிறாங்க. இந்த படத்தில் வேறு விதமாக காமிச்சிருக்காங்க, குழந்தை கடத்துறதே வேறு விதமாக இருக்குது. படம் ஓவரால் செம சூப்பர் தலைவா. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த மாதிரி எந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ண மாட்டேன், இந்த அளவுக்கு நின்று பேசின கிடையாது. இந்த படம் செம சூப்பராக இருக்குது, எமோஷ்னல். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எமோஷ்னல் தான், ஹார்ட் டச் சீன் தான், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்படியாச்சும் தயவு செஞ்சு மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்துங்க. இது படம் வந்து ஒரு சதுரங்க வேட்டை படத்தோட எடிட்டர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. அது இல்லாமல் என்னோடய நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் நடிச்சிருந்தாங்க, ராட்சசன் சரவணன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. சரி பார்க்கலாம், அதனால தான் வந்தோம். இந்த படத்தில் வந்து மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது, எடிட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரௌபதி படத்தில் நடித்த ஷீலா ராஜ்குமார் அவங்க வந்து தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சிகிட்ருக்காங்க. சமீபத்தில் கூட மண்டேலா, அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிக்கிட்டுருக்காங்க. அவங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள இந்த நடிப்பு பார்க்கறதுக்காக. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதில் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆ, சூப்பராக இருக்குது படம், நல்லா தான் இருக்குது. அந்த முதல்ல அந்த குழந்தைங்க இல்லைன்னா ஒரு அப்பா அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அந்த அந்த பொண்ணு அந்த பொம்மை வரைஞ்சி வயிற்றில், அது ரொம்ப நல்லா எடுத்துருக்குறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு குழந்த இல்லை, அவங்க கன்னியாகுமரியில் இருக்கிறாவோ, அவள் பேசும்போது ஃபோனில் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நல்லா எடுத்துருக்குறாங்க, அவளோட வழி அப்படியே இது பண்ணுற மாதிரி. இந்த குழந்தைங்களை கடத்துறது, அதுங்களை எடுத்துகிட்டு போய் இவங்க விற்கிறது, அவங்க இல்லாமல் குழந்தை இல்லாமல் அவங்க தவிக்கிறது, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆ, நல்லா இருக்குது, போர் அடிக்கலை, நல்லா தான் இருக்குது. படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது. ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே கூப்பிட்டு போகிறாங்க, யாரை சந்தேகப்படுறது தெரிய மாட்டேங்குது. கடைசி கிளைமேக்ஸில் வர வரைக்கும் இவங்க தான் இவங்க தான் தெரியவே தெரியாது. டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் ஜி, மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு புதுசாக நினைக்கிறேன், பட் ஆனால் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. பாட்டு சாங்ஸ் எல்லாமே வந்து சாங்ஸை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் சாங்ஸ் தான் எல்லாமே. படத்தில் ஆக்சுவலாக வந்து படத்தை சாங்ஸே வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க போல இருக்கு, ஆனால் வந்து சாங்ஸ் இல்லாமல் இருக்காது, பேக்ரவுண்ட் சாங்ஸ் நல்லாயிருக்கு. படத்தில் ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸ் ஒரு நாலஞ்சு கேரக்டர்ஸ் தான் வராங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாருமே, நல்லா இருந்துச்சு படம் பார்க்கலாம். ஸ்டோரி அதுதான் வந்து குழந்தைய வந்து கடத்திடுறாங்க, பிறந்த குழந்தைய கடத்திடுறாங்க. அது வந்து இப்போ கடத்தாமல் இருக்கிறதுக்காக இப்போ எல்லா போலீஸ் வந்து நல்லா இது பண்ணோன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நான் படம் போர் அடிக்காமல் போகும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ட்விஸ்ட்லாம் நிறையா இருக்கும், நல்லாயிருக்கும் படம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்விஸ்ட் இருக்கனால தான் ஓடுதலாம் இருக்காது அந்த படத்தில், ட்விஸ்ட் இருக்கனால்தான் படம் கொஞ்சம் போர் அடிக்காமல் போகுது, நல்லாயிருக்கும். பிரச்சனை இல்லை, அது எந்த அளவுக்கு நிராகரிக்க முடியாது. எல்லோரும் புதுசாக இருக்கிறனால பரவாயில்லன்னா தோணும். எல்லாம் கொஞ்சம் படத்தில் ப்ளஸ்லாம் சொல்ல, க்ரைம் ஸ்டோரின்றதுனால ப்ளஸ் மைனஸ் சொல்ல முடியல. ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத விட கொஞ்சம் த்ரில்லிங்காக போயிட்டே இருக்கும்.